வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய கலாச்சாரம் வரலாற்றுடன் யானைகளுக்கு நீண்ட நெடிய பந்தம் உள்ளது. உலக யானைகள் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. உயர்கல்வி நிறுவனங்களுக்கான அகில இந்திய தரவரிசை பட்டியல். சென்னை ஐஐடிக்கு முதலிடம். மாநில பிரிவில் அண்ணா பல்கலைக்கழகமும் முதலிடம் பெற்றது. கைத்தறி விற்பனை ஏற்றுமதியை அதிகரிக்க நடவடிக்கை. புதுதில்லியில் கைத்தறி கண்காட்சியை பார்வையிட்ட பின் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் தகவல். இந்திய விண்வெளித்துறையின் முன்னோடி விக்ரம் சாராபாய் பிறந்த நாள். அவரது பங்களிப்பு என்றும் நினைவு கூறத்தக்கது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் புகழாரம். போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து 11 கோடிக்கும் மேற்பட்டோர் மீட்பு. மத்திய அமைச்சர் வீரேந்திரகுமார் தகவல். நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சுமார் 1900 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல். மதுரை, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். யானைகளினம் தடைத்தோங்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உறுதியேற்போம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலக யானைகள் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் யானைகள் பாதுகாப்புக்காக பல்வேறு சமூகத்தினரும் மேற்கொண்டு வரும் சீரிய நடவடிக்கைகளுக்கு இந்த நாளில் பாராட்டு தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இந்தியாவை பொறுத்தவரை கலாச்சாரம் மற்றும் வரலாற்றுடன் பின்னி பிணைந்த பந்தம் கொண்ட யானைகளின் எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் கலந்துரையாடும் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 113வது அத்தியாயம் இம்மாதம் 25ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ளது. மனதின் குரலின் 113வது அத்தியாயம் வரும் 25ஆம் தேதி காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது. இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாகவும் நரேந்திர மோடி செயலி அல்லது மை கவ் இணையதளத்தின் வாயிலாகவும் மக்கள் தங்கள் ஆலோசனைகளை வரும் 23ஆம் தேதிக்குள் வழங்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி, தூர்தர்ஷன், வானொலியின் அனைத்து யூடியூப் அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. ஆகாஷ்வாணியின் இந்தி ஒலிபரப்பை தொடர்ந்து உடனடியாக அனைத்து பிராந்திய மொழிகளிலும் மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்கலாம். உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் சென்னை ஐஐடி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் ஆகியவை முதலிடம் பெற்றுள்ளன. அகில இந்திய அளவிலான உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதுதில்லியில் இன்று வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இதுபோன்ற தரவரிசை பட்டியல் வெளியிடுவதன் மூலம் மாணவர்களும் பெற்றோர்களும் எந்த கல்வி நிறுவனம் படிப்பதற்கு சிறந்த நிறுவனம் என்பதை தேர்வு செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றார். கல்வி நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் நடைமுறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததாக மாற்றப்பட்டுள்ளது என்றும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். இந்த பட்டியலின்படி ஒட்டுமொத்த கல்வி நிறுவனங்கள் பிரிவில் சென்னை ஐஐடி முதலிடம் பிடித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கான பிரிவில் பெங்களூரு இந்திய அறிவியல் கழகம் முதலிடத்தையும், கோவை அமிர்தா வித்வித்யாலயா பீடம் 7வது இடத்தையும், வேலூர் விஐடி 10ஆம் இடத்தையும் பெற்றுள்ளன. கல்லூரிகளுக்கான பிரிவில் தில்லி இந்து கல்லூரி முதலிடம் பிடித்துள்ளது. கோவை பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி 7ஆம் இடத்தையும், சென்னை லயோலா கல்லூரி 8ஆம் இடத்தையும் பிடித்துள்ளன. மருத்துவக் கல்லூரிகளுக்கான பிரிவில் தில்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி முதலிடம் பிடித்துள்ளது. கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்கள் விற்பனை மற்றும் ஏற்றுமதியை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் கைத்தறி கண்காட்சியை பார்வையிட்ட அவர்,
கைத்தறி நெசவாளர்கள் புதிய வடிவமைப்புகளை அறிமுகப்படுத்த ஏதுவாக அவர்கள் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இளைய தலைமுறையினர் கைத்தறி ரகங்களை அதிக அளவில் பயன்படுத்தும் விதமாக பல்வேறு வடிவமைப்புகள் மற்றும் டெனிம் சில்க் உள்ளிட்ட ரகங்கள் அறிமுகம் செய்யப்பட்டு கைத்தறி தற்போது இளைஞர்கள் விரும்பும் ரகமாக மாறியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உலகின் மொத்த கைத்தறி உற்பத்தியில் இந்தியாவின் பங்களிப்பு 90% உள்ளதோடு 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இல்லந்தோறும் மூவர்ணக்குடி இயக்கத்தின் கீழ் கைவினைக் கலைஞர்களுக்கு தேசிய கொடிகளை வழங்கிய அமைச்சர் கிரிராஜ் சிங் இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். நாட்டில் உள்ள இளைஞர்களின் சக்தியும் அர்ப்பணிப்பு உணர்வும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க உதவும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் இளைஞர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இளைஞர்கள் வருங்கால தலைவர்களாக மட்டுமின்றி தற்காலத்திலேயே மாற்றத்தை ஏற்படுத்துபவர்களாகவும் உள்ளனர் என்றார். இந்தியா இளைஞர்கள் மிகுந்த நாடு என்பதால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது திறமை மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். வருங்காலத்தில் இளைஞர்களின் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காணும் அமைப்பாக மை பாரத் இணையதளம் திகழும் என்றும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளித்துறையின் தந்தை என்று போற்றப்படும் விஞ்ஞானி விக்ரம் சாராபாயின் பிறந்தநாள் என்று கொண்டாடப்படுகிறது. 1919 ஆகஸ்ட் 12 குஜராத்தில் ஒரு தொழிலதிபருக்கு மகனாக பிறந்த இவர் கேம்பிரிட்ஜ் நகரில் தனது கல்லூரி கல்வியை முடித்தார். பின்னர் சர் சி ராமனுடன் இணைந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். அணுசக்தித்துறை மற்றும் சிஏஎஸ்ஆர் ஆதரவில் திருவனந்தபுரத்தில் இந்தியாவின் முதல் ராக்கெட் ஏவுதளத்தை அமைத்தார். ஹோமி பாபாவின் மறைவை அடுத்து அணுசக்தி துறையின் தலைவராக பொறுப்பேற்று பல்வேறு புரட்சிகளுக்கு அவர் வித்திட்டார். மத்திய அரசு விக்ரம் சாராபாய்க்கு பத்மபூஷன் விருதையும் அவரது மறைவிற்கு பிறகு பத்ம விபூஷன் விருதையும் வழங்கி அவரை பெருமைப்படுத்தியது. சாராபாய் பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய விண்வெளித்துறையில் குறிப்பிடத்தக்க சாதனை படைக்க விக்ரம் சாராபாயின் தொலைநோக்கு பார்வையும் உழைப்பும் அடித்தளம் அமைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். கொல்கத்தாவில் முதுகலை பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடத்தில் முதுகலை பெண் பயிற்சி மருத்துவர் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த மரணத்திற்கு நியாயம் கோரி மருத்துவ மாணவர்கள் மேற்கு வங்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் மருத்துவர்களின் சார்பில் தேசிய அளவிலான வேலை நிறுத்தம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தலைநகர் தில்லியில் உள்ள ராம் மனோகர் லோகியா மருத்துவமனை முன்பாக மருத்துவ மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது மர்மமான முறையில் உயிரிழந்த பயிற்சி மருத்துவரின் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள கிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழக மருத்துவமனையின் முன்பாக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று சண்டிகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் போராட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் பெண் மருத்துவர் வழக்கில் கொல்கத்தா காவல்துறையினர் வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காவிட்டால் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றப்போவதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க ஏதுவாக விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஹர் ஹர் திரங்கா, ஹர் ஹர் திரங்கா, ஹர் ஹர் திரங்கா, ரத் ஹர் திரங்கா. ஆசமான் கோ பானா ஹே, ஆசமான் சே ஆகே ஜானா ஹே. நயே பாரத் கி நயே.
செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ராமநாதபுரம் மாவட்டம் குந்துக்காலில் உள்ள விவேகானந்தர் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக ராமேஸ்வரம் வருகை தந்த தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பாம்பன் அருகே உள்ள குந்துக்கால் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு வருகை தந்தார். பின்னர் அங்குள்ள விவேகானந்தர் சிலைக்கு மலர்தூவி அவர் மரியாதை செலுத்தினார். மேலும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாறு குறித்த கண்காட்சியினை பார்வையிட்டு மாணவர்களிடம் உரையாற்றினார். முன்னதாக தேவேந்திர சேனா சமூக மற்றும் கலாச்சார அறக்கட்டளையின் பிரதிநிதிகள் ராமநாதபுரத்தில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து கோரிக்கை மனுவை வழங்கினர். அதில் தங்களது சமூகத்தை பட்டியலினத்திலிருந்து விடுவித்து பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்தியா இலங்கை இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று துவங்கியது. மித்ரா சக்தி என்ற பெயரில் 10வது முறையாக நடைபெறும் இந்த ராணுவ பயிற்சி இலங்கையின் மதுர் ஓயாவில் உள்ள ராணுவ பயிற்சி பள்ளியில் நடைபெறுகிறது. வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த பயிற்சியில் இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த ராணுவ பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் பரஸ்பரம் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வருகிறது. சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் புனேயில் நடைபெற்ற இந்த பயிற்சி தற்போது இலங்கையில் நடைபெறுகிறது. இந்த பயிற்சியில் ஐக்கிய நாடுகள் சபை வழிகாட்டுதலின்படி எல்லையில் அத்துமீறி மேற்கொள்ளப்படும் அத்துமீறலை தடுப்பது, இரு நாடுகளுக்கிடையே ராணுவத்தில் பரஸ்பரம் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தி மேம்படுத்துவது போன்றவை முக்கிய கருத்தாக உள்ளது. குறிப்பாக பயங்கரவாத மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேம்படுத்தி பாதுகாப்பை உறுதி செய்வது, ஹெலிகாப்டர் இறங்கு தளம் அமைத்தல், புலனாய்வு மற்றும் கண்காணிப்பு மையம் அமைத்தல் போன்றவற்றுக்கான பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. மித்ரா சக்தி ராணுவ பயிற்சி இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதோடு நட்புறவையும் வலுப்படுத்துகிறது. போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் தமிழக முதலமைச்சர் சிறப்பாக செயல்படுவதாக மகாராஷ்டிர ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் போதை ஒழிப்பு நடவடிக்கை வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று என்று கூறினார். போதை ஒழிப்பு நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டியது ஒன்று. கஞ்சா அதிகமாக பிடிபட்டது என்று சொன்னால் கஞ்சா நடமாட்டம் அதிகமாகிவிட்டது என்று நாம் பொருள் கொள்ளக்கூடாது. அதிக நடமாட்டத்தில் உள்ள கஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கையாகத்தான் பார்க்க வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் கஞ்சாவையும் இதர போதை வஸ்துக்களையும் ஒழிப்பதற்கு எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளையும் நான் வரவேற்கிறேன். அதை அனைவரும் வரவேற்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். தமிழக அரசு மின் கட்டணத்தை தொடர்ந்து உயர்த்தி வருவதால் ஜவுளி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த தொழில் செழிக்க தமிழக அரசு உதவ வேண்டும் என்றும் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் 769,97,00,000 ரூபாய் செலவில் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ள 103 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1,192,45,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ள புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் புதிய குடிநீர் திட்டங்கள், பாதாள சாக்கடை உள்ளிட்ட கழிவுநீர் அமைப்பு, சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள புதிய மீன் அங்காடி மற்றும் அலுவலக கட்டிடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார். இது தவிர காரைக்குடி, புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை ஆகிய 4 நகராட்சிகளை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியதற்கான ஆணைகளையும் அந்தந்த மாநகர மேயர்களிடம் முதலமைச்சர் வழங்கினார். இதேபோன்று சட்டத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். முன்னதாக சென்னை பல்கலைக்கழகத்தில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கல்லூரி மாணவ மாணவிகள் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர்.
ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் போதைப் பொருள் உற்பத்தியை தடுப்பதிலும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதிலும் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கான சிறப்பு பதக்கங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். நாடு முழுவதும் 11 கோடிக்கும் மேற்பட்டோர் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி தமிழகம் உட்பட நாடு முழுவதும் இன்று உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நாடு முழுவதும் இன்று நடைபெற்றது. புதுதில்லியில் ஒரு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் வீரேந்திரகுமார் கலந்து கொண்டு மாணவர்களுடன் சேர்ந்து போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இன்று மட்டும் 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த உறுதிமொழியை ஏற்றிருப்பதாக தெரிவித்தார். போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து 3 கோடியே 55 லட்சம் இளைஞர்கள், 2 கோடியே 35 லட்சம் பெண்கள் உட்பட 11 கோடியே 26 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதேபோன்று தமிழகத்திலும் பல்வேறு மாவட்டங்களில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருநெல்வேலி சாஃப்ட்வேர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் பங்கேற்று போதையில்லா தமிழகம் என்ற தலைப்பில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மதுரையில் இதே கருத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர்கள் மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தல்லாகுடத்தில் உள்ள மதுரை காமராஜர் பல்கலைக்கழக கல்லூரியிலிருந்து துவங்கிய இந்த பேரணி நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் கல்லூரி வளாகத்தை வந்தடைந்தது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையில் பள்ளி மாணவர்கள் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு பேரணி மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி தலைமையில் பள்ளி மாணவர்கள் உறுதிமொழியேற்றனர். சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சென்னை சைதாப்பேட்டை மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தமிழகத்தை போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக மாற்றுவதற்கு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார். இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். பழனியில் ஆகஸ்ட் 24-25 தேதிகளில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் அனைத்துலக உலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறவுள்ளது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை அமைச்சர்கள் சேகர்பாபு, சக்கரபாணி ஆகியோர் ஆய்வு செய்தனர். ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பேசுகையில், முருகப்பெருமானின் பெருமைகளை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் வகையில் உலகம் முழுவதும் இருந்தும் இந்த மாநாட்டில் 100,000 பேர் வரை கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு பகுதியில் பெய்த கனமழையால் ஆயிரக்கணக்கான பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் வீடுகள் தோறும் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து பறக்கவிட வேண்டும் என்றும், இதனை செல்ஃபி எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டத்தில் வீடுகள் தோறும் மூவர்ண கொடியேற்றும் நிகழ்வை முன்னிட்டு பொதுமக்கள் அஞ்சல் அலுவலகங்களில் தேசிய கொடிகளை வாங்கி வீடுகளில் பறக்கவிட்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருவாய், ஊரக வளர்ச்சி, வேளாண்மைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை குறித்த 409 மனுக்களை பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து மாவட்ட ஆட்சியர் பெற்றுக் கொண்டார்.
தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அலுவலர்களிடம் வழங்கி மனுக்கள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு தகுதியானதாக இருப்பின் உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கீரிப்பாறை பகுதியில் உள்ள அரசு ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் குடியிருப்பில் கரடி ஒன்று புகுந்துள்ளது. அது அங்குள்ள மரம் ஒன்றில் ஏறி அமர்ந்து கொண்ட கரடியானது அந்த பகுதியினரை அச்சுறுத்தியுள்ளது. இதனால் அச்சமடைந்த ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் இதுகுறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் கரடியை பார்த்து தொழிலாளர்கள் தொடர்ந்து கூச்சலிட்ட நிலையில் மரத்திலிருந்து கீழே இறங்கிய கரடி வேகமாக வனத்திற்குள் தாவி குதித்து ஓடியுள்ளது. இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நாடு சுதந்திரம் அடைந்த போது தில்லி செங்கோட்டையில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தயாரிக்கப்பட்ட கொடியாகும். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. நம் நாடு சுதந்திரம் அடைந்தவுடன் டெல்லியில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தயாரிக்கப்பட்ட தேசிய கொடிதான் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 1932 இருந்து தொடர்ந்து 10 ஆண்டுகள் நகராட்சி தலைவராக இருந்தவர் ஆர். வெங்கடாச்சலம். இவர் அன்றைய காலத்தில் கைத்தறி நெசவு தொழில் செய்து வந்துள்ளார். அப்போது இவரிடம் மத்திய அரசு அதிகாரி ஒருவர் தேசிய கொடி ஏற்றுவதற்காக 1 மில்லியன் தேசிய கொடியை தயாரிக்கப்பட வேண்டும் என கேட்டு ஒப்பந்தம் செய்துள்ளார். அதன் அடிப்படையில் குறுகிய காலத்தில் வெங்கடாச்சலம் தலைமையில் குடியாத்தம் நெசவாளர்கள் சுமார் 300 மேற்பட்டோர் இரவு பகலாக 12 அடி அகலமும் 18 அடி நீளத்தில் 1 மில்லியன் தேசிய கொடியை தயாரித்து அனுப்பியுள்ளனர். மேலும் டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுவதற்காக தனியாக 3 கொடிகளையும் தயாரித்து அனுப்பியுள்ளார். அந்த தேசிய கொடிகளில் ஒன்றுதான் 1947 ஆகஸ்ட் 15 டெல்லி செங்கோட்டையில் ஏற்றப்பட்டது என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. தேசிய கொடி தயாரித்து அனுப்பியது வேலூர் மாவட்டம்தான் என்பதில் வேலூர் மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்து சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்கள் கூறும் பொழுது, எங்கள் தந்தை வந்து சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு 1942 சிறை சென்றார். ஓராண்டு சிறை சென்றார். பெல்லாரி அலிப்பூர் ஜெயில்களில் ஓராண்டு கடுங்காவல் தண்டனை அனுபவித்தார். தேசிய கொடியை வேலூர் மாவட்டத்தில் தயாரித்து டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை எங்கள் மாவட்டத்தில் தயாரித்து ஏற்றி மிகவும் பெருமை அடைகிறோம். அன்றைய அமைச்சரவை நேருஜி அவர்கள், அதேபோல் தமிழகத்தில் பக்தவச்சலம் அவர்கள், இந்த கொடியை தயாரித்த வெங்கடாதல செட்டியார் இந்துஸ்தான் பேப்ரிகிஸ் அந்த நிறுவனத்திற்கு பாராட்டுக்களை தெரிவித்து கடிதங்களையும் அனுப்பினார்கள். டெல்லி செங்கோட்டையிலே முதல் முதலாக ஏற்றி துளி வீசும் அந்த தேசிய கொடியை பார்த்து பெருமை கொள்கிறோம். ஜெய்ஹிந்த். நம் நாடு சுதந்திரம் அடைவதற்கு வேலூர் கோட்டையில் ஏற்பட்ட சிப்பாய் புரட்சிதான் முதல் சம்பவம் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. அதேவேளையில் சுதந்திரம் அடைந்த பிறகு முதன் முதலில் டெல்லியில் செங்கோட்டையில் ஏற்றப்பட்ட தேசிய கொடியும் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தயாரிக்கப்பட்ட தேசிய கொடிதான் என்று வரலாற்று ஆய்வாளர்களும் வரலாற்று சான்றுகளும் தெரிவிக்கின்றன. ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக மோகன். இந்தியா மாலத்தீவு இடையேயான காலங்கடந்த தொடர்பை வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக மாலத்தீவு அதிபர் முயிசு தெரிவித்துள்ளார். இந்திய நிதியுதவி மூலம் எக்ஸிம் வங்கி மூலம் மாலத்தீவில் செயல்படுத்தப்படும் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றுதல் துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை அந்நாட்டு அதிபர் முயிசு தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், இதுபோன்ற திட்டங்கள் உள்ளூர் பொருளாதாரத்தை உயர்த்தி தேசத்தின் வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக கூறினார். மேலும் இருதரப்பு உறவில் முக்கிய மைல்கல்லாக இந்த திட்டங்கள் திகழ்வதாகவும் மாலத்தீவு அதிபர் தெரிவித்தார். பங்களாதேஷில் இயல்பு நிலை திரும்பி வரும் நிலையில் காவல்துறையினர் மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளனர். பங்களாதேஷில் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் அமைப்புகள் போராட்டங்களில் ஈடுபட்டன. போராட்டத்தில் கலவரம் வெடித்ததில் பல்வேறு காவல் நிலையங்கள் சூறையாடப்பட்டன. இதனால் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கூறி காவல்துறையினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து புதிதாக பதவியேற்றுக் கொண்ட இடைக்கால அரசின் உள்துறை ஆலோசகர் ஷஹாவத் ஹுசைன் காவல்துறையோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பணி பாதுகாப்பு உள்ளிட்ட 11 முக்கிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு காவலர்கள் பணிக்கு திரும்பினர்.
ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து வினேஷ் போகத் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை விளையாட்டுக்கான நடுவர் மன்றம் நாளைக்கு ஒத்திவைத்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் மகளிர் 50 கிலோ இடப்பிரிவில் இந்தியாவின் வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். போட்டிக்கு முன்பாக நடைபெற்ற எடை சோதனையில் அவர் 100 கிராம் எடை அதிகமாக இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். தகுதி நீக்கத்தை எதிர்த்து விளையாட்டுக்கான நடுவர் மன்றத்தில் வினேஷ் போகட் முறையீடு செய்தார். அதில் தனக்கு வெள்ளிப்பதக்கத்தை பகிர்ந்தளிக்க அவர் கோரியிருந்தார். இந்த மனுவை நடுவர் மன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டதைத் தொடர்ந்து வினேஷ் போகட் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஹரீஷ் சால்வே ஆஜராகி வாதங்களை எடுத்துரைத்தார். இதனையடுத்து வினேஷ் போகத் மனு மீதான தீர்ப்பை நடுவர் டாக்டர் அன்னபெல் பென்னட் நேற்று இரவு அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த தீர்ப்பினை நாளை வழங்குவதாக நடுவர் மன்றம் அறிவித்துள்ளது. மல்யுத்தம் உள்ளிட்ட போட்டிகளை பொறுத்தவரை எடை மேலாண்மை என்பது தடகள வீரர்களின் பொறுப்பு என்று இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி.டி. உஷா கூறியுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய மல்யுத்த வீராங்கனை கூடுதல் எடை பிரச்சனையில் சிக்கியுள்ள நிலையில் தாயகம் திரும்பியுள்ள அவர் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பளு தூக்குதல், குத்துச்சண்டை, மல்யுத்தம், ஜூடோ உள்ளிட்ட போட்டிகளை பொறுத்தவரை தடகள வீரர் வீராங்கனைகளின் எடை மேலாண்மை என்பது முழுக்க முழுக்க அவர்களையும் அவர்களது பயிற்சியாளர்களையும் சார்ந்தது என்று அவர் விளக்கமளித்தார். இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் சார்பில் வீரர்களுக்கு மருத்துவக்குழு உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் மேலும் கூறினார். இந்த குழுவினர் காயம் மேலாண்மை போட்டிக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் பயிற்சிகள் ஆகியவற்றுக்கு உதவி செய்வார்கள் என்று பி.டி. உஷா கூறினார். தமிழ்நாட்டில் மதுரை, திண்டுக்கல், திருச்சி, நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர் ஆகிய 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் அது குறிப்பிட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக மழை பெய்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சிறுநாகலூர், இரட்டை ஏரி நிரம்பி தண்ணீர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வழிந்தோடுகிறது. இதன் காரணமாக வாகனங்கள் இந்த பகுதியில் மெதுவாக ஊர்ந்து செல்ல நேர்ந்தது. கரூர் மாவட்டத்தில் நேற்று இரவு பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. வெங்கமேடு, தான்தோன்றிமலை, திருமாநல்லையூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையின் காரணமாக பல இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. எனினும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. அவிநாசி, பல்லடம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று காலை முதல் நள்ளிரவு வரை நீடித்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாயின. கொடைக்கானல், பட்டக்கானல், வெள்ளைக்கவி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள வனப்பகுதிகளில் நேற்று இரவு பெய்த கனமழையால் தேனி மாவட்டத்தில் உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் ஆர்ப்பரித்து கொண்டு வருவதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. இதனால் மீண்டும் காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு திறக்கப்படுகின்ற நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 30,000 கன அடி என வந்து கொண்டுள்ளது. இதனால் ஒகேனக்கல் பகுதியில் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி பார்ப்பதற்கு ரம்யமாக அது காட்சியளிக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 29வது நாளாக அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை மீண்டும் எட்டியுள்ள நிலையில் 16 கண் மதகு வழியாக 26,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக காவிரி கரையோர பகுதிகளில் வைக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களுக்கு செல்லுமாறு ஒலிபெருக்கியின் மூலம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணை மீண்டும் நிரம்பி உபரி நீர் போக்கியான 16 கண் மதகுகள் வழியாக உபரி நீர் எந்நேரமும்
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.